நம்ம தமிழ்நாடு சமையல்ல முக்கியமான காய் முருங்கைக்காய்னு கூட சொல்லலாம். இதை சாம்பாரில் கறியில் சேர்த்து சமைக்கிறது வழக்கமான விஷயம். பிகாஸ் இந்த முருங்கைக்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. சொல்லப்போனால் இதோட மொத்த மரத்தில் இருக்க விஷயம் சமையலில் நோய் குணமாக்குற மருந்தாக கூட யூஸ் பண்ணுறாங்க. இதில் இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹே காய்ஸ், திஸ் இஸ் திலீப், வெல்கம் டு எம்ரேடியா. இந்த வீடியோவில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரம் ஸ்டிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை பிளட் சுகர்ன்றது டயபெட்டிஸோட முக்கியமான பண்புன்னு கூட சொல்லலாம். இதை அப்படியே விட்டா ஹார்ட் டிசீஸ் கூட வரலாம். இந்த சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு முருங்கைக்காய் பர்ஃபெக்டான காய்னு கூட சொல்லலாம். பிகாஸ் முருங்கை மரத்தோட முக்கியமான தன்மை பிளட் சுகர் லெவலை கம்மியாக்குதுன்னு ரிசர்ச்ல கூட சொல்லியிருக்காங்க. இந்த முருங்கைக்காய் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம நம்ம ரத்தத்தை கூட பியூரிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. இதுல இருக்க ஆன்டிபயோட்டிக் ஏஜென்ட் நம்ம ரத்தத்துல இருக்கிற கெட்ட பாக்டீரியாவை கிளீன் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுது. அடிக்கடி மாறுற இந்த கிளைமேட்ல நம்மளுக்கு புதுசு புதுசா நோய் வருது வழக்கமான விஷயமா போயிடுச்சு. பட் நீங்க இந்த முருங்கைக்காயை ரெகுலரா சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். பிகாஸ் இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகமாக்க ஹெல்ப் பண்ணுது. முருங்கைக்கீரையில விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறையவே இருக்கு. இது நம்மளுக்கு தேவையான எனர்ஜி நீர் சக்தி எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ அடிக்கடி இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடறத மறந்துடாதீங்க. இந்த முருங்கைக்காயில ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் மட்டும் இல்லாம கால்சியம் அயனும் இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த் கூட இது சூப்பரான வெஜிடபிளா இருக்கு. இந்த முருங்கைக்காயில இவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சுமா சாப்பிடாம இருக்கீங்க? இன்னில இருந்து முருங்கைக்காயை ரெகுலரா சாப்பிட பழகிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் பிரஸ் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.